Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து வீட்டிலே நம்ம ஈஸியாக பெடிக்யூர் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ரிசல்ட் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக 3 மந்த்ஸாக பெடிக்யூர் பண்ணலை. கொஞ்சம் லூப் வார்ம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து இந்த மாதிரி காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாலில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் ஆகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெடிக்யூர் வீடியோவில் இப்படி காட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு இந்த ஹாட் வாட்டரில் வந்து கூழாங்கல் ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணி நம்ம கால் வச்சோன்னா வந்துட்டு நமக்கு நல்ல மசாஜ் பிளட் சர்க்குலேஷன் ஆகும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பியூரான ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நான் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணது. இது கூட வந்துட்டு நம்ம லிக்விட் சோப் வந்து ஆட் பண்ணணும். நம்ம பாடி வாஷ் அப்படி இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி வச்சுருக்கோம்ல, அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான பாடி வாஷ் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம். பட் காஸ்ட் கொஞ்சம் அதிகம். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பாடி வாஷ். இந்த பாடி ஷாப்லேருந்து வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் அது இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி சப்போஸ் இல்லை எல்லா டைமும் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் சோக் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் லாஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து என் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் எப்படி செய்யணும்னு. இதுல இருந்து வந்துட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒண்ணு நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே கிடைச்சிச்சுன்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுல வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இது கூடவே வந்து நான் ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்க காலை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி வந்துட்டு இந்த வாட்டர்ல வந்து சோப் பண்ணிக்கோங்க. கழிச்சு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பாதி லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆன மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வர மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு அந்த லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ண லெமன்லே வந்துட்டு நம்ம டச் பண்ணி இந்த மாதிரி ரப் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா டேன், காலில் இருக்க டேன் எல்லாமே வெயில்னால கருப்பாயிடும்ல அதெல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி வந்து நீங்கள் வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் வந்து பெடிக்யூருக்குனே விற்பாங்க. ஒரு சைட் ப்ரெஷ் இருக்கும், இன்னொரு சைட் ஸ்டோன் இருக்கும். இதை வச்சு நம்ம காலில் இருக்க டார்க்கர் ஏரியா அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து அந்த கிராக் அதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இதை வச்சு ரப் பண்ணிட்டா வந்து போயிடும். நெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர்ல சோக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு வந்துட்டு நல்ல ஒரு கிளீனான டவல் அப்படி இல்லைன்னா வைப்ஸ் வச்சு நல்லா கிளீன் பண்ணிடுங்க. இந்த பெடிக்யூர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம், இது பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் போதும். பட் பார்லரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 500 வாங்குவாங்க ஒரு பேசிக் பெடிக்யூர்க்கே. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வீக்லி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் எடுத்து நீங்கள் எல்லா நெயில்ஸ்லையுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து கியூட்டிகல்ஸை வந்து சாஃப்டன் பண்ணும். ஒரு 10 மினிட்ஸ் போல் இப்படி வச்சுக்கோங்க. ஜென்டலாக வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்படி சப்போஸ் இந்த ஸ்டெப் உங்களுக்கு கிளியராக தெரியலனா வந்துட்டு என் கேமரா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் அட்வான்ஸ் செட்டிங்கில் போயிட்டு 1080p வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு கியூட்டிக்கல் ரிமூவர் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி கீழே நெயில்ஸ்க்கு சைடில் இருக்க கியூட்டிக்கல்ஸ் எல்லாம் டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் எக்ஸ்ட்ரா ஹேர் வளர்ந்துருக்கோம்ல அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ரேசர் வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு டார்க்கர் ஏரியாவில் வந்துட்டு இந்த பேக்கிங்ஸோட லெமன் அப்ளை பண்ணலாம். ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணிடாதீங்க. இப்போ ஃபுட் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் கடலை மாவு வீட்டில் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே, அது வந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து அரிசி மாவு அப்படி இல்லைன்னா வந்து சந்தனப்பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது டேன் எல்லாம் ரிமூவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ரா மில்க் காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணி பிரைட்டன் பண்ணும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாதி லெமன் அங்கே எடுத்துருந்தோம், மீதி பாதி லெமனை வந்துட்டு நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பியூர் ரோஸ் வாட்டரையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கான ஃபுட் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு.
வந்து இந்த ஃபுட் பேக்கை நீங்கள் உங்கள் கால் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்குள்ளே அது அப்சர்வ் ஆகும். இந்த பெடிக்கியாரை நீங்கள் பார்லருக்கு ஒவ்வொரு டைமும் போய் 500 வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒரு டைம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், பார்லருக்கும் வீட்டில் பண்ணுற பெடிக்கியோருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாட்டரால். வாஷ் பண்ணிட்டக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான நெயில் பெயிண்ட் வந்துட்டு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கலர் பேசிக்காக ரொம்ப பிடிக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் நான் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக 3 மந்த்ஸாக நான் பெடிக்கியர் பண்ணல. நீங்கள் வீக்லி வீக்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து நினைக்கலாம் ஒரு காலுக்கு போயிட்டு இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்துட்டு நம்மளை பார்த்துக்கணும், நம்ம தான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளே நம்மளுக்கு பண்ணிக்கிறத விட இன்னொருத்தவங்க பண்ணிவிடும் போது நம்ம ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரவல்லி ஹோம்மேட் பெயின் பாம் வந்து சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.